அக்ஸீலியம் அருட் சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. ரெண்டு காரியம், அவங்க வந்து தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் கோணக்கொள்ளப்பட்டி கேகேபட்டியில் ரகுநாதபுரத்தில் ஒரு கல்லூரி இருக்குது, பெண்களுக்கான கல்வி கல்லூரி, அங்கே சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஏழு பிள்ளைங்கள்லாம் எங்கள் கல்லூரிக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல கல்வியும் குறைந்த செலவில் அதை தர்றங்கிறத அந்த மாணவிகளே இங்கே வந்திருக்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கும் சுருக்கமாக சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சபை அக்ஸீலியம்னா தொன்போஸ்கோ, புனித தொன்போஸ்கோவினுடைய சபை, அதில் பெண்களுக்கு இருக்கிற அக்ஸீலியம் சிஸ்டர்ஸ், அது மாதிரி ஆண்களுக்கு தொன்போஸ்கோ சபைன்னு இருக்குது. இவங்க சலைசி சபை. ஆகவே இந்த அவங்களுடைய பற்றி சுருக்கமாக நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. முக்கியமாக நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, கல்லூரியை விட கூட தேவ அழைத்தல், இந்த அருட்சகோதரர்கள் எல்லாரும், அருட்தந்தையர்கள் அருட்கண்ணியர்கள் எல்லாருமே மறையுறையில் ஃபாதர் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். உங்கள்கிட்ட இருக்கிற முத்துக்கள், பெரிய பெரிய முத்துக்கள் என்னென்ன, உங்களுடைய குழந்தைகள் தான், உங்களுடைய குழந்தைகளை கடவுளின் பணிக்காக அர்ப்பணியுங்கள். இன்று மறையுறை தந்தை சொன்னது போல், தந்தை ஆல்பர்ட் சொன்னது போல், இன்று அவருடைய தந்தையின் இறந்த நாள். ஆனால் அவர் தன்னுடைய மகனை நினைத்து பெருமையோடு சந்தோஷத்தோடு பல வானதூதர்களின் முன்னிலையில், என்னுடைய மகனை பாருங்கள் எப்படி, என்னுடைய மகன் வந்து உம்முடைய மகனை இயேசுவை உலகுக்கு காட்டுறாரு, சூசியப்பறை உலக காட்டான் பெருமையோடு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாம் வானத்தில் வானங்களின் அரியணைகளில் சூப்பராக இருப்பார் அவருடைய தந்தை. அது மாதிரி நாங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் அம்மா அப்பா பெற்றவர்கள் உங்களுடைய குழந்தைகளை கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பல நூறு ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடும். அதனால் இன்றைய தினத்தில் முதல் காரியமாக நான் இதை தான் கேட்குறேன், ஃபாதரும் இதை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. தேவ அழைத்தல் குறைந்து கொண்டே போகின்ற இந்த நாளில் அருட்தந்தையர்களாகவும் அருட்கண்ணியர்களாகவும் வாழ, வழிகாட்ட மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய நம்முடைய திருச்சபையின் சொத்துக்களாக வாரிசுகளாக வர நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது காரியம், ஃபாதர் சொன்ன மாதிரி ரகுநாதபுரத்தில் அக்ஸீலியம் கல்லூரி, பிஎட் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரி, இரண்டுமே சிறப்பாக இயங்கி கொண்டு வருகிறது. மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் நன்றாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது தெரியாத நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் அருமைகளையும், எவ்வாறு கல்லூரி அருமையாக பிள்ளைகளை பல விதங்களில் வேலை வாய்ப்புகளுக்கும் ஆளுமை திறனுக்கும் உட்படுத்துகிறது அப்படின்றத எங்களுடைய மாணவிகள் இப்போ சின்னதாக கொஞ்சமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. ஹாய் சுபி. ஹாய் ரைசி. ஏய், உன்னை 12th பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். காலேஜ் செலக்ட் பண்ணிட்டியா நீ? எங்க ரைசி, நானும் எல்லா காலேஜும் போய் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த காலேஜுமே அமையலை. நீ பார்த்துட்டியா? ஆ, பார்த்துட்டேனே. நம்ம அக்ஸீலியம் காலேஜ் தான். அக்ஸீலியமா? பேரே ரொம்ப அருமையாக இருக்கே, எங்கே இருக்கு அது? ரகுநாதபுரம்னு ஒரு ஊரில் இருக்கு. அந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டிஸ் சொல்றியா? ஆ, உள்ளே போன உடனே கேம்பஸ் அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும் பாரு, ரெண்டு சைடும் மரம் அப்படி இருக்கும், அப்படியே மினி சோலைவனம் மாதிரி இருக்கும் உள்ள என்விரான்மெண்ட்டு. அதுவும் சலீசி அருட்சகோதரிகளோட கனிவான மற்றும் தரம் வாய்ந்த கண்காணிப்பில் இளம் பெண்களுக்கு முழு பாதுகாப்போட படிப்பு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு. அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறியா? ஆ, சொல்கிறேன். யூஜி கோர்சஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிகாம். அப்புறம் அது மட்டும் இல்லை, பிஜி கோர்சஸும் இருக்குது. எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு நிறையா கோர்சஸ் இருக்குது. ஏன், அங்கே பார்க்க காலேஜை பார்க்க அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கும். கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அப்படியே மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் ரூம்ஸ் தான். பெரிய லைப்ரரி இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, ஃபிசிக்ஸ் லேப் இருக்குது. அதை விட சூப்பர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அங்கே. அதுவும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் இருக்குது பாரு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் நம்ம ஜாயின் பண்ண உடனே 6 மந்த்ஸில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கும், அது முடித்த உடனே சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபி. ஃபஸ்ட் இயர்ஸ் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே ஓரியன்டேஷன்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில், ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் செமினார்ஸ்லாம் நடக்கும் அங்கே, டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் ஆன்லைனில் வேறு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் வெபினார்ஸ் கூட இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குதுன்னா பார்த்துக்கோ. ஏன், காம்படிஷன்ஸ்லாம் நடந்து உடனே உடனே ப்ரைஸ்லாம் தருவாங்க. நிறையா கிளப்ஸ்லாம் இருக்குது, கல்ச்சுரல் கிளப் இருக்குது, என்எஸ்எஸ், ஆர்ஆர்சி, ஒய்ஆர்சி அப்படின்னு நிறையா கிளப்ஸ் இருக்குது. கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கூட கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோ. ஏன், இப்போது கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு 3rd இயரில் நம்ம முடிச்சு போகிறதுக்குள்ளே உடனே வேலைக்கு சேர்ந்து கொடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கோ. ஏன்,
பரவாயில்லையே நல்லா இருக்கே இந்த காலேஜ்ல கூட எனக்கு அட்மிஷன் போட்டுற ஐசி போட்டுறேன் அங்க ஆனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அதுல அந்த நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட என்ட்ரன்ஸ்ல இதுலயே கேம்பஸ்லயே பிஎட் காலேஜும் இருக்கு பிஎட் காலேஜ்லயும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அதுவும் கொரோனாவால இந்த வருஷம் ஃபீஸ் கூட கம்மி தானா பாத்துக்க ஏன் வெறும் 25,000 தானா வெறும் 25 சீட் தான் ரிமைனிங் இருக்குன்னா பாத்துக்கோ அவ்வளவு வேகமா அட்மிஷன் போயிட்டு இருக்கு இந்த அட்மிஷன் கூட வர 31ஆம் தேதியோட முடிஞ்சிருமா பிஎட்க்கு அப்படியா பரவாயில்லையே இப்போ யூஜி பிஜி பிஎட் எல்லாமே இங்கேயே நம்ம பண்ணிடலான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மிகவும் நன்றி உங்கள் அனைவருடைய வருகைக்காகவும் காத்திருக்கிறோம் தேங்க்யூ ஃபாதர் நாடகம் முடிஞ்சுச்சா சுருக்கமா அக்ஸிலியம் அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம் தொன்போஸ்கோ இளைஞர் இளம்பெண்கள் இளைஞர்களை கவர்ந்தவர் தொன்போஸ்காவால் தொடங்கப்பட்ட அந்த சபை அந்த அருட் சகோதரிகள் வச்சிருக்கிற கல்லூரிக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்புனீங்கன்னா 12வது முடித்ததுலேருந்து கல்லூரி படிப்பை முடித்து பிஎட் ஆகி டீச்சர் ஆகிற வரைக்கும் வந்துடலாம் புரிஞ்சுச்சா இந்த வருஷம் வேறு எங்கேயும் அனுப்பக்கூடாது அங்கே தான் அனுப்பணும் ரெண்டாவது உங்கள் பிள்ளைங்களில் தேவாலயத்தில் இருக்குன்னு சொல்கிற பிள்ளைங்க நீங்கள் ஊட்டி அவங்கள கொடுத்து அவங்க பக்தியாக இருக்கிற பிள்ளைங்களை இந்த சபைக்கு அனுப்பி அவங்கள போல் நல்ல சகோதரிகளாக வர சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு கைது ஓட்டி வந்து அவங்கள நம்மளை அழைச்சதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம்